இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தையே அச்சுறுத்திட்டு இருக்கிற கொரோனா வந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா சமூக விலகல் ரொம்ப முக்கியம். சமூக விலகல் ரொம்ப முக்கியம்னா மக்கள் கூடுற அதிக இடங்களை வந்துட்டு கட்டுப்படுத்தணும். இதை கட்டுப்படுத்தணும்னா 144 ரொம்ப முக்கியம், அதாவது ஊரடங்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். மக்களை வந்து அதிகமாக சேர விடாம செய்யணும். இதை தான் உலக நாடுகள் அதிக நாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க, நம்ம இந்தியாவும் இதை தான் செஞ்சுட்டு இருக்கு. இன்னைக்கு உலக நாடுகள் மத்தியில் இருக்கிறது அமெரிக்காவே, வல்லரசுன்னு சொல்ற அமெரிக்காவே வந்து இன்னைக்கு இந்த 144 லாக்டவுன் வந்து தளர்த்துங்க, இதனால எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதை தளர்த்துங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் நடக்கிற அளவுக்கு அமெரிக்காவே நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்ம இந்தியாவிலயும் கிட்டத்தட்ட 25 ஆரம்பிச்சது, இந்த 26 30 நாள் தாண்டி போயிட்டு இருக்கு. இதுக்கு இடையில தினக்கூலின்னு சொல்லப்படுறவங்க, அன்றாங்கட்சி, இந்த மாதிரி பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட ஒருவேளை சாப்பாடு அப்படின்றது இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. இந்த மாதிரி பல பேர் இந்த சூழ்நிலையில் இருக்கிறப்போ சமூக ஆர்வலர்கள் இருந்து நம்ம அரசாங்கத்துல இருந்து தன்னார்வ நிறுவனங்கள்ல இருந்து எல்லாமே வந்துட்டு இவங்களுக்கு உதவியை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த உதவிகள் எல்லாமே கடைக்கோடி வரை போய் சேர்ந்துருச்சா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். நிறைய தினமும் சோசியல் மீடியாஸ்ல பார்க்க முடியுது, எனக்கு ஒருவேளை சாப்பாடு கூட இல்லை, எங்களுக்கு இந்த ஊருக்கு இந்த இடத்துக்கு எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாராவது இருந்தால் தயவு செஞ்சு செய்யுங்க, எங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுங்க, எங்களுக்கு சாப்பிட்றது கூட வழி இல்லாமல் இருக்கும், மளிகை பொருட்கள் கொடுங்க, எங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. தினம் தினம் சோசியல் மீடியாஸ் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கும். இந்த மாதிரி டெல்லியில் வந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். நிறைய ஊர்ல எல்லா இடங்களையும் வந்து உதவி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் கூட எல்லா இடங்களையும் வந்து சாப்பாடு செஞ்சு போட்டுட்டு இருக்காங்க, நிறைய பேர் மளிகை பொருட்கள் இலவசமாக கொடுத்துருக்காங்க. ஏன் டெல்லியில் நடந்த சம்பவம் மட்டும் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, உண்மையிலேயே இது ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் தான். ஒரு நாள் ராத்திரி ஒரு ட்ரக் வந்து நிற்குது, அந்த ஒரு நாள் நேத்து ஒரு ட்ரக் வந்து நிற்குது. அந்த ட்ரக்ல இருந்து ஒருத்தர் சொல்றாரு, இந்த மாதிரி கோதுமை மாவு பாக்கெட் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், இந்த ஆட்டா பாக்கெட்ல இருந்து 1 கிலோ ஒருத்தருக்கு தரோம், தயவு செஞ்சு உங்களுக்கு யாருக்கு தேவை இருக்கோ அவங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு. இது ராத்திரி நேரம் கிட்டத்தட்ட 9 மேல ஆயிடுது. அந்த ஏரியா ஏழை மக்கள் அதிகமாக வாழ்ற இடம், அந்த இடத்துல போய் இந்த மாதிரி சொன்ன உடனே கொஞ்சம் வசதி படைச்சவங்க எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, 1 கிலோ ஆட்டாவுக்காக வரிசையில் போய் நிற்கிறோமா, 1 கிலோ கோதுமை மாவுக்காக வரிசையில் போய் நிற்கிறோமா, தேவையில்லைன்னு சொல்லி கொஞ்சம் வசதி இருக்கவங்க எல்லாருமே விலகி போயிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. வேற வழியே இல்லை, இந்த 1 கிலோ வாங்கியாச்சும் சாப்பிட்டாகணும், இதுவாவது ஒருவேளை பசி எதிக்கணும்னு நினைச்சவங்க எல்லாரும் வரிசையில் போய் நிற்கிறாங்க. அவங்க எல்லாரும் அந்த ஆட்டோவை வாங்க, ஆட்டோவை வாங்கினதுக்கப்புறம் அந்த இருந்த ட்ரக்கு வேகமாக நகர்ந்து போயிடுது. அந்த ட்ரக் போனதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஆட்டோவை வாங்கிட்டு அந்த ஆட்டோவை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு விடிஞ்சு காலையில் தயவு எப்படியாவது சமைச்சு சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி காத்திருக்கு. இதை கேள்விப்படும் போது, இந்த வார்த்தையை நான் சொல்லும்போது நிச்சயமாக நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. அந்த ஆட்டோ பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி அதை வந்துட்டு சமைக்கிறதுக்காக ரெடி பண்ணுறதுக்காக வெளியே எடுக்கும்போது அந்த ஆட்டோ பாக்கெட்டில் ஒவ்வொரு ஆட்டோ பாக்கெட்டுலையும் 15,000 ரூபாய் பணம் வந்துருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி 1,000 ரூபாய் கொடுத்தா போதுன்னு அரசாங்கத்திட்ட நம்ம கையேந்த நிலைமை இருக்கிற நேரத்தில் யாருன்னே தெரியாத முகம் தெரியாத ஒருத்தன் கிட்டத்தட்ட 15,000 ரூபாயை ஒரு கோதுமை பாக்கெட்டுக்குள்ளே வச்சு கொடுக்கணும்னா அதுக்கு எவ்வளோ பெரிய மனசு வேணும். அதை இன்னொரு பியூட்டி என்னன்னு யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு ஒரு மளிகை பொருட்கள் ஒரு பாக்கெட்டு மளிகை சாமான் ஒரு ஒரு பல்காக வந்துட்டு ஒரு ஃபேமிலிக்கு தேவையானது, 1 வீக்கு தேவையானது, இல்லை 1 மந்த்துக்கு தேவையானது, இந்த மாதிரி யாராவது கொடுத்தா கொஞ்சம் வசதி வாய்ந்தவங்க, அதாவது தேவைக்கு அதிகமாக வந்து இருக்கிறவங்களும் சரி சேர்ந்து வந்து வாங்குவாங்க, இருந்து கிடைக்கிற வரைக்கும் லாபம்னு சொல்லி வாங்குவாங்கன்னு அங்கே வந்து கிளவராக ஒருத்தர் யோசிச்சுருக்காங்க பாருங்களேன். 1 கிலோ அதாவது தேவை உண்மையிலே வந்துட்டு எங்களுக்கு இந்த வேறு வழியே இல்லை, இந்த 1 கிலோ மாவாவது எங்களோட பசியை ஒருவேளை பசியை ஆத்தும்னு நினச்சவங்க வரிசையில் வந்து நிற்பாங்க, நிச்சயமாக அவங்களுக்கு இது யூஸ் ஆகும்னு நினச்சி அப்படி ஒரு பிளானை கொண்டு வந்து அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ராத்திரி நேரத்தில் அதுவும் இந்த ஏழை மக்கள் இருக்கிற பகுதியில் கொண்டு வந்து நிறுத்தி அந்த வண்டியில் யார் ஏழையாக இருக்கவங்களோ அவங்க தான் வருவாங்கன்னு நல்லா தெரிஞ்சு 1 கிலோ ஆட்டோ மட்டும் ஒரு ஆளுக்கு 1 கிலோ கோதுமை மட்டும்தான் நாங்கள் தருவோம், வந்து வாங்கிக்குவோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அதுக்குள்ளே பணம் இருந்தது யாருக்குமே தெரியாது. ஆனால் அடுத்த நாள் காலையில் அந்த ஆட்டோ பேக்கெட்டுக்குள்ள இருந்த 15,000 ரூபாய் நிச்சயமாக இன்னும் 15 நாள் இன்னும் 20 நாள் இந்த லாக்டவுன் கண்டினியூ ஆனால் கூட அவங்க குடும்பம் கஷ்டமே கவலையே இல்லாமல் நிச்சயமாக சாப்பாடு சாப்பிடுன்ற ஒரு நம்பிக்கையோட அந்த மனுஷங்க நடந்து போயிருப்பான். இதை கேட்கும் போது மனிதமும் மனிதநேயமும் இன்னும் செத்து போயிடல, எல்லா இடங்களிலும் இன்னமும் துடிச்சிட்டு தான் இருக்கு. இப்போ நம்ம ஊரில் கூட நிறைய சமூக ஆர்வலர்கள் செய்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் பிரமிப்பாகவும் இருக்கு. ஏன்னா தன்னோட தேவைகள் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா கொரோனாவில் நம்ம பாதிக்கப்படுவோம்னு தெரிஞ்சும் பல பேர் இன்றைக்கி பொது வழியில் இறங்கி நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய சோஷியல் மீடியாஸில் பார்க்குறோம், பிளட்டு ஒரு ப்ரெக்னன்சி உமனுக்கு பிளட்டு கொடுத்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இறங்கி வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி யாருன்னே தெரியாத ஒருத்தங்க தன்னார்வலர்கள்னு தன்னை காட்டிக்கிட்டு மக்களுக்கு வந்துட்டு உதவி பண்ணுறாங்க. தன்னோட பாக்கெட்டில் 10 ரூபா இருந்துச்சுன்னா இவருக்கு 5 ரூபா போதுன்னு இன்னொரு 5 ரூபாயை மக்களுக்கு கொடுக்குறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. உங்களால் தான் இந்த உலகம் இன்னும் இயங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நெகிழ்ச்சியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. கடவுளை பிரார்த்திப்போம், இந்த மாதிரி இந்த கொரோனாவில் வந்து மிக விரைவில் நம்ம மீண்டு நம்ம மக்கள் இயல்பான வாழ்க்கைக்கு வரணும், இந்த பசி பஞ்சம் பட்டு எல்லாம் தொலைஞ்சு நம்ம மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு கடவுளை வேண்டிப்போம். தேங்க்யூ.